ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம முகத்தில் உள்ள கருமையை எப்படி ஒரே நாளையில் நீக்கிறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து லேடிஸ்லாம் அதிகமாக வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து முகத்தில் கருமை நிறமாக இருக்கும். அதே மாதிரி அங்கங்கே பிம்பிள்ஸ், தூசி, மாசு எல்லாமே நிறைஞ்சிருக்கும். அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அதாவது வந்து ஒர்க்குக்கு போகிற லேடிஸ்லாம் கவலையே பட வேண்டாம், நமக்கு நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது இயற்கையான வழிகளில், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பயனடைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன், எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் வந்து தக்காளி. இந்த தக்காளியில் நிறையவே நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள், நன்மைகள், நம்ம ஃபேஸில் உள்ள கருமை, பாக்டீரியா, தூசி, மாசு, அழுக்கு எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தக்காளிக்கு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விதமான அமிலத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இதை லிக்யூடாக வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம முகத்தில் உள்ள கருமையை உடனே எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நாளையில் வந்து ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணவுடனே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோனஸ் கிடைக்கும், கிளியராக இருக்கும், பளபளன்னு இருக்கும். ரெண்டாவது நம்ம எடுத்துக்க போகிறது லெமன் தான். இந்த லெமனில் வந்து அதிகமான புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் உள்ள கருமை, தூசி, மாசு, பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த லெமனுக்கு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமன் வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன், அதுலேயும் வந்து ஹாஃப் தக்காளி தான் எடுக்க போகிறேன். இதை ரெண்டாக கட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஹாஃப் பீஸ் மட்டும் நமக்கு வந்து போதும். இந்த தக்காளியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமிலத்தன்மை நிறையா இருக்குது, அதனால் வந்து நம்ம முகத்தில் உள்ள கருமையெல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து தகுந்த ஒரு பொருளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் வந்து ஒரு ஹாஃப் தக்காளியை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம், இப்படி ஸ்க்ரப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி எடுக்கும் பொழுது நல்ல கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு பேஸ்ட் வந்து சூப்பராக வரும், நல்ல சிகப்பு கலரில் வரும் பாருங்கள். பேஸ்ட் வந்து நம்ம அரைச்ச மாதிரியே இருக்குது, ஆனால் ஸ்க்ரப்பரில் தான் வந்து நம்ம பண்ணோம், எப்படி வந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த தக்காளியை நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வந்து ஷைனிங் கொடுக்கும், க்ளோ கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம எடுத்துக்க போகிறது வந்து லெமன். ஒரு லெமன் எடுத்து நல்ல ரெண்டாக வந்து கட் பண்ணிடலாம். இதில் வந்து ஹாஃப் லெமன் தான் நமக்கு வந்து தேவை. இந்த லெமனில் வந்து புளிப்புத்தன்மை நிறைய இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கு, கிருமிகள், தூசி, மாசு, கருந்தன்மை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாகவே இருக்குது. லேடிஸ் எல்லாம் அதிகமாக வந்து வெயிலில் போய் வேலை பார்ப்பாங்க, அதே மாதிரி கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் கரெக்டாக வந்து ஃபேஸை பாதுகாக்க மாட்டாங்க. அதுக்காக இந்த லெமனையும் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் சாறு இருந்தால் போதும். ஒரு டீஸ்பூன் எடுத்து அந்த தக்காளி பேஸ்ட்டில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த விதையெல்லாம் எடுத்து கீழே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ ரெண்டையுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல பேஸ்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்கள்லையும் அப்ளை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இரவு நேரங்களில் நமக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு பார்த்தா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி கழுத்து பகுதியும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி 1/2 hour அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து 1 week ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரே வாரத்துக்குள்ளே உங்கள் முகம் வந்து பளிச்சுன்னு, அதாவது வந்து க்ளோனஸ் கொடுக்கும், கிளியராக இருக்கும். நம்ம முகத்தில் உள்ள பிம்பிள்ஸ், அழுக்கு, தூசி, மாசு, பாக்டீரியா எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் ஃபஸ்ட் நாள் போடும்போதே வந்து உங்களுக்கு முகம் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும்,
ஷைனிங் கொடுக்கும், உங்களுக்கு உங்கள் முகத்தை பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பியூட்டி பார்லர்லாம் போகவே தேவையில்லை, இது ஒன்றே வந்து உங்களுக்கு போதும். இது வந்து தக்காளி ஃபேஸ் பேக், இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள், வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே பயனடையட்டும். நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா வந்து முகத்தை வந்து தேய்க்கணும். அப்போ தான் அங்கே இருக்க டெட் செல்கள்லாம் ரிமூவ் ஆகி நல்ல செல் உருவாகும். அப்போ தான் நம்ம முகம் வந்து நல்ல பளபளப்பு ஷைனிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோனஸ் கொடுக்கும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.